நான் ஒண்ணும் துண்டு சீட்டு அரசியல்வாதி கிடையாது. கோவை சம்பவத்தில் சம்பவம் செய்த அண்ணாமலை, அதாவது இந்த துண்டு சீட்டு அரசியல்வாதின்றது யாரை குறிக்கணும்னு சின்ன பிள்ளைய கேட்டா கூட தெரியும். 10 நிமிஷம் வந்து துண்டு சீட்டு இல்லாம பேச முடியாதவர் நம்ம முதல்வர். அவ்வளவு ஒரு தனித்திறன், தனித்தன்மை உடையவர். அவர் எதுவா இருந்தாலும் துண்டு சீட்டோட தான் பேசுவாரு. துண்டு சீட்டுல இருக்கிறத கூட ஒழுங்காகவும் பேச மாட்டாரு, அதுலயும் தப்பு தலைவரா வளருவாரு. இதை வந்து ஆர்எஸ் பாரதி போன்றவர்கள் எல்லாம் அப்படியே அவங்களுக்கு முட்டு கொடுக்குறாங்க. என்னன்னா அவங்க வந்து துண்டு சீட்டு வச்சுக்கிட்டு தான் டேட்டாங்களை பார்ப்பாங்க, எல்லாரும் எல்லாத்தையும் மறந்து வச்சுக்க முடியாது அப்படின்னு தப்ப கேட்டு கட்டுறாரு. அட டேட்டாங்களை வேணா நம்பருங்களை வேணா நம்ம எழுதி வச்சுக்கலாம், அதுல தப்பு இல்லை. இவர் சாதாரணமா பேசும் போதே துண்டு சீட்டு வச்சு அதை பார்த்து பார்த்து பேசுவாரு. கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு மேட்டரா இருந்தா கூட 4 வாட்டி திரும்பி பார்த்து அதை பார்த்து அதுல தப்பு தப்பா உளறி கொட்டுறவர் தானே அப்படின்னு. அதனால எம்ஆர்கே பாஸ்கர் வந்து கடலூர்ல நுழையிறது எப்படின்னு நான் பாக்குறேன்னு சேலஞ்ச் விட்டாரு. அதனாலதான் நம்மளுடைய அண்ணாமலை கூட கடைசியா நான் துண்டு சீட்டு வச்சு பேசுறோம் இல்ல, நீ என் ஊர்ல வந்து நுழைய கூடாதுன்னு எனக்கே ஆர்டர் போட்ட, அதுக்கப்புறம் நான் போனை விட்டு நீ பொம்மைகளை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்கிற, அதாவது பொம்மைன்றது இங்க நம்ம இது உருவ பொம்மை, உருவ பொம்மையை வச்சுட்டு விளையாண்டுகிட்டு இருந்தானுங்க அப்படின்னு கூட காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் துண்டு சீட்டெல்லாம் இங்க தேவையே கிடையாது, எல்லாமே கம்ப்யூட்டர் பிரெயின், அந்த பிரெயின்ல எல்லாத்தையும் பீடு பண்ணி வச்சிருப்பாரு போல இருக்கு. எந்த டேட்டாவா வேணும்னாலும் பிங்கர் பிரிண்ட்ல தம்ப் நெய்ல அப்படி கொண்டாந்து அப்படி தள்ளிடுறாரு. அதனாலதான் பெரிய பெரிய அரசியல்வாதிங்க கிட்ட இவர்கிட்ட நிக்க முடியல. எல்லாருமே பின்வாங்கிறதுக்கு காரணம் தமிழ்நாட்டுல எவ்வளவு சீனியர் அரசியல்வாதி இருந்தாலும் பேசணும் போது, அதாவது இந்த நிருபர்கள் கேட்கிற கேள்விக்கு டான் டான் பதில் சொல்றதை வச்சுதான் இவங்க டேலண்ட்டே ப்ரூவ் பண்ண முடியுது. மற்றபடி ஏதோ ஒண்ணு பதில் சொல்லிட்டு ஒன்னு கேட்டா ஒண்ணு தெரியாத மாதிரி டைவர்ட் பண்ணுவாங்க. ஒன்னு கேட்டா நான் அமைச்சர் துறை அமைச்சரை நான் கேட்டுக்கிட்டு சொல்றேன்னுவாங்க, இப்படி எல்லாம் இருக்கும். ஆனா இவரோ இந்த ஸ்டேட்டை தாண்டி அப்படி மத்திய அரசு விஷயமா இருந்தாலும் சரி, இப்படி மத்திய மாநில அரசு விஷயமானாலும் சரி, எல்லா விஷயங்களையும் தன்னுடைய விரல் நுனியில வச்சுக்கிட்டு பதில் சொல்றதுனாலதான் இன்னைக்கு பிரஸ் கூட அப்படியே அண்ணாமலைன்னா ஓடி ஓடி ஓடுறாங்க. அவர்கிட்ட மைக்க தூக்கிட்டு ஓடுறதுலயே ஒரு அலாதி பிரியம். ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு பிரியாணிடாப்பா சாப்பாடு அப்படின்னு இவங்க வேலை செய்யற கம்பெனில அண்ணாமலை இன்டர்வியூ கவர் பண்ணியான்னு தான் முதல்ல கேக்குறாங்களாம். ஏன்னா அதுதான் லைவ்ல 5000-10000 ஃபாலோவர்ஸ் வியூஸ் ஓடுது லைவ்ல நான் சொல்றது. அதுக்கப்புறம் வந்து அது கண்டென்ட்டா போட்டு அது வீடியோவா ரெடி பண்ணி ஓடுறதுல அதுல 50000 ஓடுது, 40000 ஓடுது, அவங்கவுங்க ஃபாலோவர்.